வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யார் தமிழ் கிச்சன். இன்றைக்கு எங்கடா கிச்சன்ல நாங்கள் ஒரு வித்தியாசமான ரெசிபியை உங்களுக்கு செய்து காட்ட போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாராலையும் அறியப்பட்ட கோவக்காய் அப்படின்னு சொல்லுவோம். கோவங்காயன்னு சொல்லலாம், கோவக்காய் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவக்காயை இன்றைக்கு நாங்கள் ஒரு வர மாதிரி செய்து உங்களுக்கு காட்ட போறோம். இதுக்கு முன்னாடியும் ஒரு கோவங்காய் ரெசிபி நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க போய் பார்த்துக்கொள்ளலாம். சரி, வாங்க இதை வந்து நாங்கள் செய்யலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் கோவங்காய் வந்து நானே மரத்தில் ஆஞ்சிருக்கிறேன், செடியிலே ஆஞ்சிருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் கோவங்காய். சரி, இந்த கோவங்காயை நாங்கள் இப்படி வட்டி வச்சிருக்கிறோம். இதுல வந்து சிலது வந்து கொஞ்சம் பிஞ்சு பருவமா இருக்குது, அதனால இது பச்சையா இருக்குது. சிலது கொஞ்சம் முத்திட்டுது, கொஞ்சம் சிகப்பு கலர்ல இது இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கோவம்பழம் எவ்வளவு சிகப்பா இருக்கும் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, எது எப்படியோ இதைத்தான் நாங்கள் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னனா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதே நேரம் கிரீன் சில்லி ஒரு 7-8 எடுத்து அதையும் சின்னனா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் தேங்காய்ப்பு கொஞ்சம் இருக்குது, இது தேவையான அளவுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கலாம். பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. அதே நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மாசிக்கருவாடு எடுத்து வச்சிருக்கிறேன். இது மாசிக்கருவாடு ஆப்ஷனல், இதை மாசிக்கருவாடு இல்லாமலும் இதை செய்ய முடியும். மாசிக்கருவாடு போட்டு செய்யும்போது கொஞ்சம் வேறு லெவலில் வேறு டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் இதன் மெயினான இன்க்ரீடியன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து கோவக்காய் அல்லது கோவங்காய். சரி, இந்த கோவங்காயினுடைய இலை வந்து சாப்பிட்றது, மற்ற கீரைகளோடு சேர்த்து இதையும் சேர்த்து ஒரு வரையாக செய்து சாப்பிடலாம். அதே நேரம் இது வந்து டயபெட்டிஸுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சையாக நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னா, இது ஒரு கப் இருக்கும், பிட்டர் இருக்குது, பாவக்காய் மாதிரி கைக்கும். சரி தானே, இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறது எப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக பாருங்கள், தெரியும். சரி, இப்போ நாங்கள் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு சட்டியை முதல்ல சூடு பண்ணிக்குவோம். சரி, இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டவ்வை தான் நாங்கள் இதுக்கு பாவிக்கிறோம். உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த ஸ்டவ் சம்மந்தமான சந்தேகங்கள் அல்லது போனால் இதை பற்றியா ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னால், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கில் இதுக்குரிய ரிவ்யூ வந்து அதில் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கொள்ளலாம். அதில் சந்தேகங்களை வந்து நீங்கள் கமெண்டில் கேட்டால் உங்களுக்கு காணொளி வடிவில் பதில் தரப்படும். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சட்டி சூடாகிட்டது, நாங்கள் இதில் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் வந்து 2 மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. சரி, இப்போ இந்த எண்ணெய் சூடாகிட்டது, இதில் நாங்கள் கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதுவும் சேர்த்துடுவோம். பச்சை மிளகாய் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதை பொறிஞ்சு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் மதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். கருவேப்பிலை முதல்ல பொருட்கள் காட்டும் போது கருவேப்பிலை நான் காட்ட இல்லை. வெங்காயம் எல்லாம் 50% வதங்கணும், அது வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். சரி, இந்த வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் 50% வதங்கிட்டுது. இந்த நேரம் நாங்கள் இதில் கோவங்காய் சேர்த்துடலாம். கோவங்காய் வந்து முன்னமே கழுவிடணும், கழுவிட்டு தான் வெட்டணும். வெட்டினதுக்கு பிறகு கழுவக்கூடாது, இதை இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடுவோம்.
நல்லா எல்லாத்தையும் கொண்டு சேர கிளறி விடுவோம். மூடி போட்டு மூடி விடுவோம் கொஞ்ச நேரம். இடைக்கிட நாம ஒருக்கா கிளறி விடுவோம், இல்லாட்டி எரிஞ்சு போயிடும் அடியில். சரி, இப்ப நாங்கள் இதை திறந்து பார்க்கலாம். ரெண்டு மூணு தடவை நான் இதை திறந்து கிளறி விட்டுட்டேன். இதுல வந்து நல்லா வதங்கிட்டது. சிலது வந்து கொஞ்சம் கலர் வெள்ளையா இருக்குது, அதுவும் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் மூடியை திறந்து விட்டு இனி வளர்க்கலாம். இப்ப இந்த நேரம் இதுல நான் மாசி கருவாடு இதுல சேர்க்கிறேன். மாசி கருவாடு வந்து பெரிய பெரிய துண்டா சேர்க்காதீங்க, இப்படி சின்ன பொடிசா இருக்கிறதா மெல்லுசா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி இருக்கிறது இதுல சேர்த்துடுங்க. சரி, இப்ப நாங்கள் இதுக்கு தேங்காய் பூ சேர்த்துடுவோம். இது கொஞ்சம் அவிஞ்சாதான் நல்லது, வறுபட்டா தான். எந்த பச்சையா இருந்திருந்தா கொஞ்சம் கைப்பா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பச்சையா எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ரெண்டு மூன்று டீஸ்பூன் அளவில், ரெண்டு மூன்று டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்றாலும் போதும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. தேங்காய் பூ பச்சையாக இருக்கக்கூடாது, வயிறு வலிக்கும். அது கொஞ்சம் பரபரட்டும். சரி, இப்போ தேங்காய் பூ எல்லாம் ஒரு 25% வதங்கிட்டது, வரப்பட்டுட்டது. இந்த நேரத்தில் நாங்கள் இதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கலாம். மஞ்சத்தூள் வந்து முதல்ல சேர்க்கக்கூடாது, அதாவது சட்டி எரிஞ்ச மாதிரி வந்துடும். இந்த நேரம் கடைசியில் தான் மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடுங்க. சரி, இப்போ மஞ்சத்தூள் போட்டு 2 நிமிஷம் ஆயிட்டது. இதுக்கு மேலே நாங்கள் இதை விடக்கூடாது, சட்டி வந்து கீழே அடி பிடிக்கிறோம். இப்போ நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஓஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ்வை ஓஃப் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வேற ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, நாங்கள் இந்த கோவக்காய் பிரெட்டில் எப்படி செய்தோம்ன்றது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது, அதே நேரம் உடலில் இருக்கிற ஆளுக்கு எல்லாமே வந்து வெளியாயிரும். நிறைய கல்சியம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, அப்படி ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. தொடர்ந்து செய்து சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த காணொலின்ட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இதுபோன்ற இன்னொரு அருமையான காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.